வணக்கம் மக்களே, வெல்கம் டு கமல் வ்ளாக்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அது அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோவோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக டைமுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்க முடியும். அதே மாதிரி நம்ம கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த வேலண்டினோ ராசியோட டிஷர்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் வாங்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ரெஃபரல் கோட் இருக்குது, அதை யூஸ் பண்ணிங்கன்னா 10% ஆஃபர் இருக்கும். அது இல்லாமல் அவங்களோட இன்ஸ்டாகிராமோட பேஜும் நான் போட்டிருக்கேன், ஓகேங்களா? நீங்கள் அவங்களுக்கு டிஎம் பண்ணி நம்ம கமல் வ்ளாக்ஸ்லேருந்து நாங்கள் பார்த்துட்டு வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி ரெஃபரல் கோடை கொடுத்தீங்கன்னா எனக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை, உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் வரும், ஓகேங்களா? இப்போ நம்ம அது என்ன பாக்ஸ்னு பார்க்கலாமா? பார்ப்போம். இதுதான் அந்த பாக்ஸ், அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதுக்குள்ளே வந்து ஒரு முக்கியமான பொருள் இருக்குது. நீங்கள் வந்து உடனே ட்ரோனா இல்லை என்ன அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ட்ரோன் சைஸ் பேக்கேஜ் தான். அன்பாக்சிங் பார்க்கலாங்களா? வாங்க அன்பாக்சிங்குள்ளே போங்க. ஓகே, இது எந்த விதமான ஸ்பான்சர்டு வீடியோவும் கிடையாது, இது நம்ம சேனலுக்காக நம்ம வாங்கின ஒரு அப்டேட்னு சொல்லலாம், ஓகேங்களா? இது அமேசான் பேக்கேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, நான் வந்து என்னோடய நேம் அண்ட் அட்ரஸை வந்து ஹைட் பண்ணிட்டேன், ஓகேங்களா? ஹைட் பண்ணிட்டேன். இதான் அந்த பேக்கேஜ். ஓகே, ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இதான் நான் யூஸ் பண்ணுற டிவைஸு, 1+7. இது ஃபோன் ரிலேட்டட் தான், ஆனால் நம்ம யூடியூப் சேனலுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சினிமேட்டிக் ஷார்ட்ஸ்லாம் ஷூட் பண்ணுறதுக்கு. ஓரளவுக்கு நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க ஃபோனை யூஸ் பண்ணி எப்படி சினிமேட்டிக் ஷார்ட்ஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி. இப்போ வாங்க அன்பாக்சிங்குள்ளே போகலாம். ஓகே, என்ன பேக்கேஜ்னு இப்போ பார்த்துடலாங்களா? ஓகே, என்ன கவுண்ட் டவுன், 3, 2, 1, இப்போ பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா DJI OM4 மொபைல் கிம்பல் தான் நம்ம வாங்கியிருக்கோம், ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு பேக்கேஜை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேக்டாக தான் இருக்குது சீலு. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா DJI OM4னு போட்டிருக்காங்க, ஸ்மார்ட் ஃபோன் ஸ்டெபிலைசர்னு போட்டிருக்காங்க. இந்த சைட் DJI-யோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து ஆப்ஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து மேக்னட்டிக் மாடலு. OM3 வந்து நீங்கள் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து கிளிப்பு மாதிரி இருக்கும், ஸ்மார்ட் ஃபோன் ஹோல்டர் மாதிரி. இதில் வந்து மேக்னட்டிக் ஹோல்டரு. இது ஃபோல்டபுள் போர்ட்டபுள்னு சொல்கிறாங்க. ஆக்டிவ் ட்ராக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன், 3.1 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. குவிக் ரோல்னு சொல்கிறாங்க, அதாவது போர்ட்ரேட்லேருந்து லேண்ட்ஸ்கேப்புக்கு டக்குன்னு ஸ்விட்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கெஸ்டர் கண்ட்ரோல் இருக்குது, நீங்கள் இப்படி காமிச்சிங்கன்னா அதுவே வந்து ஃபோட்டோ எடுக்கும், வீடியோ எடுக்கும், அந்த மாதிரிலாம் பண்ணும். ஸ்டோரி மோட், அதுவே வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிலாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு இன்பில்ட்டாக அவங்களே வந்து அவங்க ஆப்பில் நிறையா வச்சுருக்காங்க, அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். பேக்கேஜோட இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. நான் சீரியல் நம்பர்லாம் இருக்கனால மறைச்சிருக்கேன். உள்ளே வந்து கிம்பிள் இருக்குது, DJI OM4ஓட கிம்பிள் இருக்குது. மேக்னட்டிக் ஃபோன் கிளாம்ப் ஒன்று இருக்குது, ஸ்டோரேஜ் பவுச் ஒன்று இருக்குது, சார்ஜிங் கேபிள் இருக்குது, ட்ரைபாட் இருக்குது, ரிங் ஹோல்டரும் தராங்க. நீங்கள் மொபைல்லையே அதை ஒட்டி வச்சுட்டு நீங்கள் வீடியோக்கெல்லாம் பார்க்க ஸ்டாண்டு யூஸ் பண்ணுவீங்கள்ல, ரிங் ஹோல்டர், அந்த ஹோல்டர் தராங்க. அப்புறம் கையில் மாட்டிக்கிற ஸ்ட்ராப் தராங்க. அப்புறம் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா MRP வந்து பார்த்திங்கன்னா 14,000 போட்டிருக்காங்க, ஆனால் இது 14,000 இல்லை. அடியில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க, என்ன CE சர்டிஃபைட் அதெல்லாம் போட்டிருக்காங்க, சீரியல் நம்பர் அதெல்லாம் இருக்குது. நம்ம இப்போ பேக்கேஜை ஓப்பன் பண்ணலாம், ஓகேங்களா? What?
இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ சீலை பிரேக் பண்ண போகிறோம். டடா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மவுண்ட் பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. ஓப்பன் பண்ணுற இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி மவுண்ட் பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிங் ஹோல்டர் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஜேஐ கிம்பலோட பவுச் இருக்குது. பவுச் இருக்குது, கவர்லாம் அந்த பக்கம் போட்டுருவோம். ஒரு நல்ல மெட்டீரியல், ஒரு அல்கன்டேரான்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி மெட்டீரியலில் இருக்குது. ஒஸ்மோனா அவங்களோட மொபைல் கிம்பலோட பிராண்ட் நேம் போட்டிருக்காங்க, டிஜேஐ பிராண்ட் நேம் இருக்குது. இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா ரிஸ்ட் ஸ்ட்ராப் இருக்குது. என்ன இது, வெளியே வர மாட்டேங்குது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் ஸ்டிக்கரு. மொபைலில் வந்து அந்த ரிங் ஹோல்டர் சொன்னால இந்த ரிங் ஹோல்டர் ஓட்டுற அலைன்மெண்ட் ஸ்டிக்கரு ரிங் ஹோல்டர் இதில் இருக்குது. அப்புறம் அந்த ரிங் ஹோல்டர் ஓட்டுறதுக்கான டபுள் சைட் டேப்ஸு, அப்புறம் மேனுவல் புக்லெட்டு அதெல்லாம் இருக்குது. இங்கே இந்த ரிங் ஹோல்டர் இருக்குது. நான் இதை இப்போ ஒட்டலை, ஓரமாக வச்சிடலாம். இந்த பேக்கேஜ்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்பாஞ்ச் மாதிரி ஒட்டியிருக்காங்க, ஏன்னா கிம்பல் அடி வாங்காமல் இருக்க. இதையும் ஓரமாக வச்சிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபாடு, பேஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க, இது ட்ரைபாடு. இது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பிசி டைப் கேபிள் வருது, ஓகேங்களா. இது வந்து அந்த பேக்கேஜ்னால் உள்ள ஸ்மெல் வரும்ல, அந்த ஸ்மெல் அப்சார்வ் பண்ணுற சிலிக்கா ஜெல், அது நமக்கு தேவையில்ல. இது தான் அந்த மேக்னெட்டிக் கிளாம்ப்பு. இதுலேயே பார்த்திங்கன்னா ரப்பர்லாம் இருக்குது, இங்கே பாருங்கள், ஸ்ட்ரெச்சபிள் தான். நம்ம மொபைல் எடுப்போம். மொபைலில் இதை ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக சென்டரில் மாட்டணும். பர்ஃபெக்டாக சென்டரில் மாட்டினா தான் அது பேலன்ஸ் ஆகும். இதை நம்ம அப்புறம் மவுண்ட் பண்ணலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ஃபோன் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது, அதில் வச்சா கரெக்டாக கிரிப்பாக ஹோல்ட் ஆகலை அப்படின்னா இதை நீங்கள் வந்து இதுக்கு உள் சைட், இந்த இதுக்கு உள்ளார சைடு வந்து நீங்கள் மாட்டலாம். அதாவது உள் பக்கம் இந்த ஸ்டிக்கர் மேலே நீங்கள் இதை ஒட்டிட்டீங்கன்னா இந்த இது திக்காகிடும். ஸோ திக்கான வாட்டி நீங்கள் இன்னும் ஸ்லிம்மான ஃபோனையும் ஹோல்ட் பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம கிம்பல் எடுப்போம். ஏய், நம்ம கிம்பல் வாங்கிட்டோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்குது. இதான் கிம்பல். சினிமேட்டிக் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு வாங்க நம்ம கிம்பலை பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போ சினிமேட்டிக் ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. இதான் அந்த கிம்பல். ஃபஸ்ட்டு இதை இப்படி ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணோன்னா இப்படி வரும், பேஸை மாட்டிடலாம். இது எல்லாத்தையும் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வரேன். ஓகே, இதுதான் அந்த கிம்பல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜாய்ஸ்டிக் இருக்கும். இந்த ஜாய்ஸ்டிக்கை நீங்கள் லெஃப்ட் ரைட் அப் டவுன் மூவ் பண்ணலாம்.
இது வந்து மோட் பட்டன் இது கேமரா ரெக்கார்ட் பட்டன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஸ்லாட் இருக்குது இதை நீங்கள் பவர் பேங்க்காகவும் யூஸ் பண்ணலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடர் இருக்குது இது வந்து ஜூம் பண்ணுறது வீடியோ ஜூம் பண்ணுற ஸ்லைடரு ஓகேவா ஃபஸ்ட்டு இதில் வந்து கேமரா ஃபோனை வந்து பேலன்ஸ் பண்ணும் ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இதை வந்து ஃபோனுக்கு கரெக்டாக சென்டரில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஃபோனுக்கு சென்டரில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி ப்ளே ஸ்டோர் போய் டிஜேஐயோட மெமோ ஆப் இருக்கும் டிஜேஐ மெமோன்னு ஒரு ஆப் இருக்கும் இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் டவுன்லோட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் ஆகும் அதை வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் இதை வந்து ஃபஸ்ட்டு ஃபோனை கிம்பரில் ரெண்டு ஒயிட் ஆட் இருக்கா இதில் ஒரு ஒயிட் ஆட் இருக்கும் இந்த இதில் ஒரு ஒயிட் ஆட் இருக்கும் இது ரெண்டையும் பர்ஃபெக்டாக அலைன் பண்ணணும் அலைன் பண்ணிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு இப்படி ஃபோன் வைங்க கரெக்டாக பேலன்ஸ் ஆகிருக்கா அப்படின்னு பாருங்கள் இப்படி வச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபோன் வந்து பேலன்ஸ்டாக இருக்கா அப்படின்னு பாருங்கள் ஃபோன் பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னா மீமோ ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க நீ பாருங்கள் அதே மாதிரி தலைகளாக கவுத்தி விட்டீங்கனாலும் கரெக்டாக பேலன்ஸ்டாக இருக்கா அப்படின்னு பாருங்கள் டிஜிஐ மீமோ ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா இங்கே மேலே டாப் லெஃப்ட் சைட் கார்னரில் கேமரா ஐக்கான் இருக்கும் அதை அழுத்துங்க ப்ளூடூத் ஆன் பண்ண சொல்லுவோம் ப்ளூடூத் ஆன் பண்ணிடுங்க ஆன் பண்ணிட்டு மோட் பட்டனை அழுத்தி கொடுங்க அழுத்தி பிடிச்சிங்கன்னா இங்கே காட்டுதா இங்கே பாருங்க மொபைலோட கிம்பலை வந்து இங்கே காட்டும் கிம்பலை காட்டினதும் இங்கே கனெக்ட் கொடுங்க கனெக்ட் கொடுத்துட்டு இதை எப்படி வைங்க ஃபஸ்ட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வரும் அப்படி கொடுங்க டிஜேஐயில் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லிடுச்சு ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வரலாம் ஓகேங்களா லாகின் பண்ணிட்டேன் லாகின் பண்ணவாட்டி இந்த மாதிரி வரும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கேமரா இருக்கும் இந்த கேமரா ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் ஏதோ ஃபார்ம் வேறு நேரம் வந்துருக்கு இந்த மாதிரி சர்ச்சிங்கில் வரும் கேமரா அழுத்துனீங்கன்னா இதில் வந்து எம் பட்டனை இப்படி அழுத்தி கொடுங்க ஒரு சவுண்ட் வரும் இப்போ வந்துச்சுல வந்ததும் பார்த்தீங்கன்னா அதுவே இங்கே கேட்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்ரி கொடுங்க இங்கே கெட் டிவைஸ் இன்ஃபர்மேஷன் ஆன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க இன்ஸ்டால் ஃபோன் பிஃபோர் ஆக்டிவேட்டிங் கொடுங்க ஃபஸ்ட்டு ஃபோனை வந்து இதில் மாட்ட சொல்லுது மாட்டிட்டு ஆக்டிவேட் டச் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு இங்கே ஏதோ நோட்டீஸ் ஃபார் பிகினர்ஸ்ன்னு இருக்குது ஹவு டு பேலன்ஸ் எப்படி பண்ணோம் ஜாய்ஸ்டிக் எப்படி மூவ் பண்ணோம் இதெல்லாம் வந்து நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம யூஸ் பண்ணி கற்றுக்கலாம் ஏதோ ஃபர்ம் வேர் அப்டேட் வந்திருக்கு போல் கிம்பல் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல் ஒயிட் கலரில் சூப்பராக இருக்குது இதுக்கு முன்னாடி வெர்ஷன் வந்து ஓஎம் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டார்க் கிரே கலரில் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் அப்டேட் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் அதுவே திருப்பி ஆன் ஆகி வந்துடுச்சு ஓகே டன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஸ்டெபிலைஸ் பண்ணுதா தெரியுதா நான் எப்படி சாய்ச்சாலும் ஃபோன் வந்து பாருங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே இருக்கு கிம்பலை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறேன் ஓகேங்களா உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த டிஷர்ட் வேணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ரெஃபரல் கோடோ இருக்குது யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க ஓகே நீங்கள் வந்து ஃபோனில் தான் வந்து நிறையா வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா கிம்பல் வந்து ஒரு மஸ்ட் நீடு உங்களுக்கு வந்து ஸ்மூத்தான வீடியோஸ் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும்
உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அமேசானில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ளிப்கார்ட்டில் கூட இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 10K வருது. இப்போ வந்து 10K இருக்குது, இதுக்கு முன்னாடி வந்து ஹையராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வேணும் நீட் இருந்துச்சு அப்படின்னா வாங்கிக்கோங்க. ரிவ்யூ வாங்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து கிட்டத்தட்ட நிறைய யூடியூப் ரிவ்யூஸ் எப்படிலாம் சினிமேட்டிக் ஷார்ட்ஸ் எடுக்க யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நான் வாங்கினேன். நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்குங்க, ஓகேங்களா? தென் ஓகே, அடுத்து வந்து நான் இதை ஃபுல்லாக யூஸ் பண்ணி கற்றுக்கிறேன். அடுத்து நம்ம வ்ளாக் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து எடுக்கிற சினிமேட்டிக் ஷார்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் வரும். ட்ரோன் வாங்குற அளவுக்கு நம்ம சேனல் வந்து இப்போ ஒரு 50K டச் ஆச்சுன்னா கண்டிப்பாக ட்ரோன் வாங்குகிறோம். ஈவன் FPV ட்ரோன் கூட வாங்கலாம், ஓகேங்களா? DJI-லேருந்து ட்ரோன் நம்ம வாங்குவோம். லைசன்ஸோடு ரெஜிஸ்டர் பண்ணி லைசன்ஸோடு நம்ம ட்ரோன் வாங்கலாம். 50K சப்ஸ்கிரைபர்ஸ் ஹிட்டாகனா, நம்ம இப்போ தான் 3K-ல இருக்கோம், ஹிட்டாக ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா வாங்கணுன்னா எனக்கும் காசு வேணும் இல்லைங்க, மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். பார்ப்போம், அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். வேறு லெவல் சினிமேட்டிக் ஷார்ட்ஸ் வரும். ரைடு போகணான்னு தெரில, ஏன்னா இப்போ கொரோனா சுச்சுவேஷன் ரொம்ப டேஞ்சராக இருக்குது. அதனால் எல்லோரும் வீட்டில் சேஃபாக இருங்க. முடிஞ்சால் என்னால் முடிஞ்சால் ஒன் டே ரைடு எங்கேயாவது பக்கத்தில் போனேன் அப்படின்னா கண்டிப்பாக ஷூட் பண்ணி நான் வ்ளாக் கொடுக்குறேன், ஓகேங்களா?